புள்ளையாரப்பா ஓ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் வேண்டிக்கிட்டபடியே 10 தேங்காய் கொண்டுட்டு வந்திருக்கேன். உன் சன்னிதானத்துல உடைச்சிட்டு நான் பரப்புறேன்ப்பா. என்னங்க இது தேங்காய்? அது தெரியுது, இங்க உடைக்காம எடுத்துட்டு போறீங்க. சாமிக்கு உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், உடைச்சிட்டேன். என் கேட்டு என்ன சட்னி அறிய கொண்டு போறேன், போடா பொறுக்கி. சே, என் 10 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு உலகமாக கஞ்சற பார்த்ததே இல்ல. ஹலோ, தோசை இருக்கு? தோசை எதுல போடுவீங்களா? கல்லுல தான் போட முடியும், பின்ன என்ன உங்க தலையிலயா போட முடியும்? ஓஹோ, எண்ணெயிலயா நெய்யிலயான்னு கேக்குறீங்களா? எண்ணெயில தான், பார்சல் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே. டே பையா, ஐயா 2 தோசை பார்சல் பண்ண. ஏயா, உனக்கு கும்பலம் கிடைக்கிறதுனால 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 100 ரூபா நோட்டை கொடுக்குறியே, சில்லறைக்கு எங்கேயா போறது? சரி, அப்ப நாளைக்கு வாங்கிக்கோ. நீ சில்லறையை கொடுத்து இந்த 100 ரூபா நோட்டை எடுத்துட்டு போ. இப்ப நமக்குள்ள ஒரு பந்தி வச்சுப்போமா? என்ன பந்தயா? இந்த பக்கம் இருக்கிற அந்த முகத்தை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அது எப்படி முடியும்? முடியுங்கிற அப்படி நான் செய்துட்டா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போயிட்டேன். அப்படி நீ தோத்துட்டா இந்த 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, இத பாரியா, நல்லா பாத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிற அந்த முகம் இப்போ அந்த பக்கம் போக போதே. பாத்தியோ, என் முகம் இந்த பக்கம் வந்துடுச்சு. ஐயோ, குடு 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 குடு. இல்லையா, அவசரப்படாத, நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? நாக்கால நெத்தி தொடணும். நாக்கால மூக்க தொடலாம், நெத்திய முடியாது. என்னால முடியுங்கிறேன். தோத்துட்டா இன்னொரு 100 ரூபா நோட்டை உனக்கு கொடுத்துறேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. நாக்கால நெத்திய தொற. ஆமா, தொடு. பாத்துக்கையா, இது என்ன? 200 ரூபா நோட்டு. இது என்ன? நாக்கு. இந்த நெத்தியா என் புத்திக்கு தெரியாம போச்சு. ஏமாத்தாத குடுத்து போயா. கொங்கா, உன்னை போல எத்தனை பேரை பாத்திருக்கேன். போயா, இரு வந்து கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிக்காத, நொந்து கவனிச்சு. எம்பி இருக்காரா? இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரியா? நான் ஒரு எம்பி தான். வாங்க உள்ள வாங்க. வாங்க பார்த்து வாங்க. பள்ளம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எம்பிய நம்பி வந்திருக்காங்க. தம்பி உட்காருங்க, ஐயா இப்ப வந்துருவாரு. சாமி, முனிசாமி, குப்புசாமி உட்காருங்க. போங்கய்யா, போங்க. ஐயா எந்த தொகுதிக்கு எம்பி? தொகுதியா? என் பேரு எம் பரமசிவம், சுருக்கமா எம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏயா துப்புன? அங்க துப்புனது உன் மூஞ்சல துப்புனியா? எழுந்திரியா. ஏ, நான் எதுக்கு எழுந்திருக்கேனா? வெளியே போயா. உட பணம் கொடுத்தலையா? நீயே உள்ள இருக்கும் போது நான் வெளியே போனுவேன். கொண்டுடுவேன். நானும் வரல வச்சிருந்து கொண்டுடுவேன். வெளியே போனேன். டேய், விடா 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 விடா. டேய், எம்பி வீட்டுன்னு பாருங்க. இங்க தகராறு. யார் நீங்களா? ஏய், நீ வெளியே வாடா, உன் பட்டை கலட்டிடுறேன். ஐயா, இவங்கெல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா? என் உயிர் உள்ளவரை, இலவச உணவு, இலவச உடை, இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன். இவருக்கு உணவு தேவை, அவருக்கு உடை தேவை, அவருக்கு வீடு தேவை. அதுக்கே எங்க அழைச்சிட்டு வந்த? என்னங்கது, நேத்து மீட்டிங்ல பேசினாரியா? ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ? எங்களுக்கு தானே. இல்ல, எல்லாம் அவருக்குன்னு தான் அர்த்தம். என்னங்கது, லட்சக்கணக்கில் எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம், வசதியை நாங்க தெடிக்காம உங்களுக்கு அசைவோம். போங்க. புரிஞ்சுக்கிட்டங்க, அடுத்த தடவை வாங்க பாக்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத. உனக்கு உனக்கு ஓடுங்கடா, ஓடுங்க. அந்த கேண்டீன்கார பரமசிவ பயலோட சேர்ந்து தாண்டி தினம் இவனும் குடிச்சு கெட்டு போறான். இன்னைக்கு அவன் இங்க வரட்டும், அவனை பேய் ஓட்டேனா இல்லையான்னு பாரு. என்ன அடிச்சிட்டு போற? என்னது, கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு? நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்க பாதையே இருக்கா? அடச்சை. என் பிரதர் சாப்பிட்டாச்சுல?
கிளம்பலாமா? உன் கேன்டீனை விட இந்த இடம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு நிபுணரை ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்காம முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸ் போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டா இருக்கீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன் வினோத்தவா. இந்தியாவே என்ன சின்னதா இருக்கு. ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கிறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மடல்? பரமசிவம் பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா? அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனி அப்பா, யானா பழனி அப்பா அப்படின்னு பாண்ண சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாய பொத்துனாரு. நான் அவர் கைய புடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னபத்தவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோதையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல. சுண்டக்கா சின்ன விஷயம். சுண்டக்கா என்ன சின்னதா? யோ, சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். ஏண்டா துப்புன? நான் உங்களை என்ன நினைச்சேன், கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ, மாங்காய் மடையா இருக்கியே. நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இளமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, இருபது அறுபதாக்குவோம், அறுபதை இருபதாக்குவோம். உங்க உழைச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்பே இல்ல பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும் சொல்றாருங்க. இது நடக்குமா? ஏன் நடக்காது? என்ன எட்டே நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்பி உங்க பொண்ணை விட்டுவிட்டு உங்களை சின்ன வீட வச்சுக்குவாரு. எம்பி எல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இளமையாக்குங்களே. இல்ல, எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேட்க போனேன். அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன். நாங்க என்ன கேட்க போறோம்? மூணு வேளை சாப்பாடு, சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன். மதுரமல்லி வாசம் தூக்குது. கிழவி விழுந்துட்டா வழியில. நீதானா? கருப்பு பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூம திறந்து சாப்பாடு கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல, ரெண்டு கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்த கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு, நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்திலே வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஆஆ என்ன ஆஆ? ஈனா இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊர் எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு? சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியர இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேக்கணும். உன் பேரு என்னன்னு கேக்குறாரு. என்னங்க? நானும் பாக்குறேன். இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு, சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம், அவங்க ஜாடியிலே கேப்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன நிபுணர இப்படி ஆக்குறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேக்கணும். இப்படியாங்க? இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா?
நீங்க கொடுத்த மருந்த மூணு நாளா மாத்தி மாத்தி சாப்பிட்டே இருக்கேன், எலும திரும்பவே இல்லையே. அதுக்கப்புறம் அகில உலக அழகி பட்டமே உளுத்த கிடைக்க போகுது. எனக்கு இந்த அழகி பட்டம் எல்லாம் வேண்டாங்க. நான் இதை எடுத்து அங்க வைக்கலாம் நினைச்சேன், நீங்களே வச்சிட்டீங்க. அதுல பாருங்க, அம்மா சொல்றாங்கல்ல. சாவியத்தான் பாக்குறேன். சாவி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு லட்சியங்க. உங்களுக்குமா? அரசியல்ல குதிக்க போறேன். சுத்தம், நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி, நீங்களும் குதிச்சிட்டீங்க. கிழிஞ்சு எங்க யாராரு அரசியல குதிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா? சொன்ன போய சாவி எடுத்துக்கிறேன். நானே எடுத்து உங்கள்ட்ட குடுக்கலாம் இருந்தேன், நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. எம்பி இருந்து போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். நல்லா எடுப்புல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாவி கிடைக்கல. எப்ப சாவி கிடைச்சு வினத்தை கண்டுபிடிக்கிறது? ஓட்டு எங்க இருக்குதுயா? எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வினோத்தை கண்டுபிடிச்சிட்டேன், மெடல் கொடுத்தாகணும். தோசைக்கல் அளவுக்கு தர. வினோத்து, வினோத்து சீக்கிரம் எந்திரியா, வெளியே போகணும். வினோத்தா? யோ, இவன் வினோத் இல்லையா? என்ன நிரோத்தா? வினோத்து வாலிபையா? இவன் கிழவனவள இருக்கான். ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, காத்து போகாம கருப்பாயி நடச்சிட்டாயா? யோ, வினோத் இல்லையா? வினோத்து தான். வினோத் இல்லையா? இரு, அவனே கேப்போம். நீ வினோத் தானே? ஆமா. பாத்தியா, வினோத்தும் நானே, வேலையாவும் நானே, விண்ணும் நானே, மண்ணும் நானே, காத்தும் நானே, கடலும் நானே. என்னையா பட்டண தாராவை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? கரும்பு எங்க வச்சிருக்கேன்? நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கே தின்னுட்டேன், இப்ப திங்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிவாசியா? ஆதியிலே இப்படி ஆணியா இல்ல பாதியிலே இப்படி ஆணியா? ஆட்டாம சொல்லு. ஆடிக்கிட்டு தான் சொல்லுவேன். யோ, அவன் தான் என்ன ஆட்டுறான், ஆடுறேன். நீ ஏன் ஆடுறேன்? தானா ஆடுது. நீ யாரியா? என் பொண்டாட்டி பாமாவுக்கு நான் புருஷன். இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு நீ புருஷனா? என்ன பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் சொன்னேன்? என் மகளுக்கு நான் அப்ப. இந்த ஊருக்கு பைத்தியா? ஐயா ஐயா ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. வேலைக்காரியும் ஒரு சைஸ், வேலைக்காரனும் ஒரு சைஸ், வீட்டுக்காரனும் ஒரு சைஸ். ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. எங்களை விட்டு என்ன? விட மாட்டேன். இல்லங்க. எதுக்கு? உங்களை குத்தணும். என்னையா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்? ஐயா, விட்டுறியா? குடிங்க. ஐயோ, எதுக்குயா? உங்களை குத்தணும். அப்பா அப்பா, அத பாரு. பொடி புடவை தோல் இல்ல, புருஷனா கண்ட நேரத்துல கடிக்கிறான். நீங்க போக முடியல. ஏன் உணர? உங்க மீச என்ன இவ்வளவு விலை இருக்கு? எல்லாருக்கும் மீச வளரும், எனக்கு நகரும். உணர, அந்த வருத பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட வினோத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நெத்திய பாருங்க, மூணாக்கானான்னு எழுதியிருக்கு. மூணாக்கானாவா? முத்துக்கருப்பன். கேள்விப்பட்டதில்லையே. மூணாக்கானாவையா? கேள்விப்பட்டதில்ல. மூணாக்கானாவே அகில உலகத்துக்கும் தெரியுமே, பிரபல துப்பறை நிபுணர். அது நான் தான். அரேபியாவில ஒரு கடலே காணாம சொன்னாங்க,
கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்துச்சு? ஒரு குளத்துக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? நீ ஒரு குளத்து தவளை. இதெல்லாம் நீங்க நம்பல இல்ல? இவன் இருக்கானே வினோத்துன்னு ஒரு ஆளை காணாமனு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்த. கஷ்டப்பட்டு காஷ்மீருக்கு போய் தாஜ்மஹாலுக்குள்ள இருந்தவன. அங்க இருக்கிறது முந்தாஜியா? கல்லறைக்குள்ள இருந்தான் நான் சொன்னேன். கட்டடத்துக்குள்ள இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு அவன் சம்சாரத்துக்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்க தங்கச்சி எனக்கு பாராட்டு கடிதமே கொடுத்தாங்களே, அந்த கடிதத்தை ஆபீஸ்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். யோ, வினோத்தோட தங்கச்சி இவங்க தாயா? இருக்கட்டுமே. அது அது நான் வரேன். யோ, உனக்கு அறிவு இருக்கா? இப்படியா கண்டபடி கண்ணபண்ணனு போய் சொல்றது? இதெல்லாம் ஒரு பொய்யா? அரசியல் கூட்டத்துக்கு போய் பாரு, மைக்கே போய் சொல்லுது.